ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் ஷோ. பள்ளி ஊர்திகளுக்கான புதிய விதிகள் குறித்த அறிக்கையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய அரசுக்கு ஆணை. குஜராத் கலவர வழக்கில் அமைச்சர் உட்பட 32 பேர் குற்றவாளிகள் என அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு எதிர்ப்பு, பதிவு மூப்பு அடிப்படையில் பணியிடங்களை நிரப்ப மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பழுதான 3வது பிரிவில் மின் உற்பத்தி தொடக்கம். வேதாரண்யத்தில் சுப்பிரமணிய சாமியின் உருவப்பொம்மை எரிப்பு, காங்கிரஸ் கட்சியினர் 150 பேர் கைது. வேலூர் மாவட்டம் வாலாஜப்பேட்டையில் கடையடைப்பு, தடியடி நடத்திய காவல்துறைக்கு கண்டனம். நிரஞ்சன் மார்டி உள்ளிட்ட 3 மூத்த குடிமைப்பணி அதிகாரிகள் பணியிட மாற்றம் தமிழக அரசு ஆணை. கிங்ஃபிஷர் வானொலிகளின் வேலை நிறுத்தத்தால் மும்பையிலிருந்து புறப்படும் 4 வானொலிகள் ரத்து. கோவை அருகே பாதுகாப்பு இணையமைச்சர் பல்லம் ராஜுவின் உருவப்பொம்மையை எரிக்க முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. சீன ராணுவ அமைச்சர் லியாங் குவாங்லி 5 நாட்கள் அரசுமுறை பயணமாக வரும் 2ஆம் தேதி இந்தியா வருகை. ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.